ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிகின்னர்ஸ்க்காக நம்ம வந்து ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம் அந்த விதத்தில் நாம் இப்போ அவங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசஸில் எந்தளவுக்கு நம்ம வந்து ட்ரேடிங்கில் டெக்னிக்கல் அனலைசஸ் உபயோகப்படுது ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸும் ஒவ்வொரு டூலும் எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரேடிங்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு நாம சாப்டர் தேர்ட்டி ஃபோரில் ஃபிப்னாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ஒரு டூல் இந்த டூல யூஸ் பண்ணி ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஒரு ஸ்டாக்கு எந்த அளவுக்கு மூவ் ஆக போகுது கீழே இறங்க போகுதா அப்படிங்கிறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இதை நாங்க நம்ம வந்து இன்ட்ராடேல ஹோல்டிங்ஸ்ல லாங் டேர்மு எல்லாத்துக்குமே அதாவது ஒரு ஒரு வருஷம் அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த ஃபிப்பினாக்கி வந்து ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபிப்பினாக்கினா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது ஒரு கால்குலேஷன் ஸோ நம்ம வந்து ஒரு ஒன் பிளஸ் ஒன் இஸ் இஸ்இக்குவல் டூ டூ அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான கேலுலேஷன் தான் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு கால்குலேஷன் இருக்கு இது மூலியமா தான் பல விஷயங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறவரு இதை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காரு ஸோ அதை வந்து ட்ரேடிங்ல யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க வணிகத்திலையும் அது சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட் கொடுக்கும் போது ஓகே அப்படின்னு சொல்லி இதை அப்ளிக்கபிள் அப்ளிகபிள் ஆக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் இதை அப்ளை பண்ணிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இதை வந்து தியரியாக பார்த்தோன்னா ரொம்ப டீட்டெயில்டாக போகும் நம்ம தியரியெல்லாம் பார்க்க வேணும் நம்ம ப்ராக்டிக்கலாக லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து அலைஸ் ப்ளூவோட சாஃப்ட்வேர்ல சாஃப்ட்வேரில் இன்றைக்கி டாப் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறேன் இந்த சன்ஃபார்மாவோட சார்ட் எடுக்கிறேன் நான் சொன்னேன் பாத்தீங்களா இது ஒரு டூல் ஸோ இதை வந்து நம்ம வரைஞ்சு பார்க்கணும் நாம தான் வந்து எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கறத நாம தான் முடிவு எடுக்கணும் இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா இன்னைக்கு இது ஒரு இன்ட்ராடேல வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு காலையில வந்து ஒரு ஒரு டைம்ல வந்து நான் முடிவு பண்றேன் இது ஒரு நல்ல கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு கா இது ஒன் ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு இன்னும் நான் முன்னாடி கூட போய் எடுத்துக்கிறேன் சரி இதுவே ஒரு நல்ல கேண்டில் தான் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹை வந்துருச்சு இந்த கேண்டில் இப்ப நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கு ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் இதுக்கப்புறமா இதை பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் அப்ப இது பாருங்க ஒரு நல்ல ஒரு இங்க இங்கே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இறக்கம் போதுமா இந்த இறக்கத்துல நான் பை பண்ணலாமா அப்படின்னு முடிவெடுக்கிறேன்னா இந்த ஹையையும் இந்த லோவையும் நான் டிசிஷன் எடுத்துட்டு இது ரெண்டுத்துக்கும் ஒரு டூல் அதுதான் அந்த இந்த டூல் நான் உபயோகப்படுத்தி பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆறு விஷயங்கள் வரும் இந்த ஆறு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு கோடு அதுக்கப்புறம் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி எயிட் டூ பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இதில் இந்த டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு விஷயங்கள் தான் ஃபிப்பினாக்கி ஆக்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிப்பினாக்கி ஆக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிம்பிளாக நான் சொல்லணும்னா இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜை தாண்டி போகும்போது நம்ம பை பண்ணலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு கீழே போகும்போது செல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இன்னும் அடுத்த கட்டமாக இந்த ஃபிஃப்டியை தாண்டி சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட்டை கட் பண்ணி மேலே போச்சுன்னா கன்ஃபார்மாக நம்ம ஒரு பை அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் அப்படிங்கிறத கோல்டு லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கோல்டு லைனை வந்து தாண்டும் போது அது ஒரு நல்ல பக்காவாக ஒரு கரெக்டான விஷயத்த குறிக்கும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட்டை வச்சு அவங்க குறிக்கிறாங்க அதே மாதிரி கீழே இந்த ஃபிஃப்டியை கட் பண்ணி இந்த தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ அப்படிங்கிறத கட் பண்ணி கீழே இறங்கும் போது அது ஒரு செல் அப்படிங்கிறத நம்ம டிஷன் எடுக்கலாம் இதை இன்ட்ராடேல ஒன் மினிட் ஃபைவ் மினிடில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஒரு பத்து மணி ஒம்பதே காலுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா பத்தே கால் பதினொன்னே கால் அந்த மாதிரி ஒரு ஒன் ஹவருக்கு நடுவில் இந்த கேண்டில் ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து இன்ட்ராடேல அதிகமாக யூஸ் பண்ணி பார்ப்பாங்க இப்போ பாருங்க நான் இந்த கேண்டில் வந்து ஒரு ஹை கொடுத்துருக்கு இந்த கேண்டில் வந்து லோ கொடுத்துருக்கு இது வந்து கரெக்டாக வந்து பத்தே காலுக்கு நடந்திருக்கு இது வந்து பதினொன்னே கால்க்கு நடந்திருக்கு இப்போ நான் இங்கே ஒரு ஃபிப்பினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி போகும் ட்ரெண்டுன்னு இந்த ஓப்பனுக்கும் இந்த லோக்கும் ஆனடுவில் பாருங்க எனக்கு இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜை தாண்டி இருக்கு சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்டை கட் பண்ணியிருக்கு அப்போ நான் வந்து இந்த கேண்டலுக்கும் இந்த கேண்டலுக்கும் ஒரு லோ வச்சுக்கிட்டு நான் வந்து அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரெண்ட் அப்ளிகபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் இன்ட்ராடேல நான் சொல்கிறேன் அதே வந்து நான் வந்து இதை அதுக்கு அடுத்த லெவலாக டே சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சன்ஃபார்மா வேணால் நம்ம அடுத்த ஸ்டாக் எடுப்போம் அசோக் லீலாண்ட் ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அசோக் லீலான் ஸ்டாக்குக்கு நான் எடுக்கிறேன் பாருங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணுறேன் நான் வந்து இந்த இப்போ இதை வந்து இன்ட்ரா டே சூஸ் பண்ணுறேன் நான் வந்து இதை பை பண்ணலாமா இல்லை ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணுறேன் ஸோ ரீசென்டான ஹை ரீசன்டான லோ எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் இந்த ரீசண்டான ரீட்ரேஸ்மெண்ட்ஸை இந்த ஹையுக்கும் இந்த இந்த ஹை கூட வச்சுக்கலாம் இந்த வேணாம் இந்த ஹை வச்சுக்கிறேன் போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்ல இந்த ஹையையும் இந்த லோலையும் நான் ஒரு வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்க இந்த தாண்டி போயிருக்கு ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணலை அப்ப நாம இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ தாண்டி சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் அப்படிங்கிற மு முடிச்சு மேலே கொஞ்சம் ஏறுச்சுன்னா நமக்கு ஒரு ரீசன் டேஸ் இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு கீழே தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ அப்படிங்கறத கட் பண்ணி கீழே இறங்குச்சு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எல்லாம் கட் பண்ணி இன்னும் கீழே இறங்குச்சுன்னா அப்போ அது டவுன் அந்த நேரத்துல நம்ம பை பண்ண வேணாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சோ ஒரு கேரி பண்றது ஒரு இன்ட்ராடேல பண்றதை நம்ம பார்த்துட்டோம் டேக்கோ இல்ல வீக்குக்கோ நம்ம ஹோல்ட் பண்ணணும் இல்லை மந்த்துக்கோ ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபிஃப்டினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸை அந்த ஸ்டாக்ல வச்சு டெக்னிக்கலாக ஒரு ஐடென்டிட்டிக்கு நம்ம வரணும் அப்படின்னா அப்போ இந்த ஃபிஃப்டியை தாண்டி போகும்போது இந்த சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் அப்படிங்கிறத கட் பண்ணி போச்சுன்னா நாம அதை பை பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ் ஹோல்ட் பண்ணி கூட நம்ம செல் பண்ணலாம் இது ஒரு மெத்தடு அதே மாதிரி இதை நீங்கள் க்ரூட் ஆயிலில் கூட அதாவது கமாடிட்டி கூட நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் அது உங்களுக்கு தேவைன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ல கொடுங்க ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு கம்மாடிட்டியில் மார்க்கெட் லைவ்ல நம்ம ஒரு மிட் டைம்ல இப்ப இந்த யூஎஸ் மார்க்கெட்லாம் எல்லாம் ஓப்பன் ஆகும் பாத்தீங்களா அந்த டைம்ல கூட நம்ம இதை அப்ளை பண்ணி அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் கொடுக்குது அப்படிங்கறத நான் லைவா காட்டுறேன் இப்ப நான் வீக்லி இந்த அசோக் லீலாண்ட பத்தி ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அப்பனா இப்ப பாருங்க நான் வந்து ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் சோ நம்ம எந்த அளவுக்கு வந்து பொசிஷனை கேரி பண்ண போறோமோ அதை தான் நீங்க சூஸ் பண்ணனும் நான் டேக்கு ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணனா டே சூஸ் பண்ணிக்கிறேன் வீக்குக்கு ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்போ வீக்லி ஒரு ரீசண்டான ஹை ரீசன்ட்டான லோ இப்போ பாஸ்ட்ல நான் எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க நான் வீக்லிக்கு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சி ஃபிஃப்டின் ஆக்கி அப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த ஹையை நான் எடுத்துக்கிறேன் இந்த லோவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபிஃப்டி பெர்சென்டேஜை கட் பண்ணிருக்கு ஆனால் இந்த சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கட் பண்ணலை ஸோ எப்போ இந்த கேண்டில் நூற்றி பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற லெவலை தாண்டுதோ அப்போ நான் அசோக் லீலாண்டை ஹோல்ட் பண்ணலாம் அந்த நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கிட்ட வரும்போது நீங்க திரும்பவும் ஒரு தடவை இந்த அந்த பினாக்கியோட அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்ப இந்த தாண்டி கட் பண்ணி ஃபண்டமெண்டலாவும் ட்ரெண்ட் நமக்கு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா அசோக் லேலாண்ட நூத்தி பதினஞ்சு ரூபா நூத்தி பதினாறு ரூபா லெவலுக்கு மேல போகும்போது நம்ம பை பண்ணிக்கலாம் அதே கன்ஃபார்மாக நூத்தி இருபத்தி மூணு ரூபாய்க்கு மேல போயிடுச்சுன்னா அது ஒரு நல்ல ரிட்டர்ன் நமக்கு கொடுக்கும் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு கால்ஸ் கொடுப்பாங்க ஸோ இப்படி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபிஃப்டினாக்கே நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்கை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்னா இந்த பாக்ஸை அது ஃபில் பண்ணணும் இந்த பாக்ஸுக்கு நடுவுலெலாம் நம்ம வாங்கவே கூடாது ஃபிஃப்டி பர்சென்டேஜை தாண்டும் போது பயங்குறோம் அப்ப அந்த சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட்டுங்கிற கேண்டில் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இன்ட்ராடேனாலும் சரி டேனாலும் சரி வீக்லினாலும் சரி நாம் பை பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் செல் பண்ண போகிறீங்க ஃபியூச்சர்ஸ்லயோ இல்லை இன்ட்ராடேலயோ செல் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜுங்கிற லெவலை கட் பண்ணி தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூக்கு வந்ததுக்கு அப்புறமா செல் பண்ணுறது ஒரு நல்ல செல்லிங்காக நம்ம சொல்லலாம் இதை வந்து மேக்ஸிமம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ நான் வந்து ஆயிரம் ஸ்டாக் அசோக் லீலாண்ட் வச்சு வாங்கியிருக்கேன் அப்போ நான் வந்து இந்த ஹை போயிருக்கு நான் என்ன ரேட்டில் வாங்கியிருக்கேன்னா ஒரு ஹோல் ஹோல்டிங்ஸ்க்கு வாங்கியிருக்கேன் நூற்றி முப்பத்தி ஆறுரூவாலாம் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா வரைக்கும் வந்திருக்கு எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் இது இது இதுக்கு மேலே ஏறுமா இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இறங்குமா அப்படிங்கிறத டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து இந்த ஃபிப்பினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி கூட நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு கீழே இறங்குனா அப்போ நான் அதை செல் பண்ணலாம் இல்லை இன்னும் மேலே ஏறும்னு நினைச்சா நான் அதை ஹோல்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபிஃபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டை பற்றி பார்த்தா இந்த பேஸிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன் இதை பற்றின கருத்தை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் இதை எப்படி அட்வான்ஸ்டாக உங்களுக்கு கொடுக்கலாம்